ஹாய் நண்பா, இந்த ஜூலை மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேங்க் ஜாப்ஸ், அதாவது நிறைய வங்கி வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. அதில் ஃபெட்ரல் பேங்க் இருக்குது, ரெப்கோ பேங்க் ஜாப் இருக்குது, அண்ட் தென் ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு வங்கிகளில் கிளர்க் வேகன்சிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது எல்லாமே நம்ம சேனலில் தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் ஜோனில் சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு 1000 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பற்றின கிளியர் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா சேலரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப் டு உங்களுக்கு 69,000 வரைக்கும் பெர் மந்த் கொடுக்குறாங்க. ஒரு வேற லெவலான அரசு வங்கி வேலை வாய்ப்பு தான். நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. எனக்கு அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து தற்பொழுது ஆஃபீஸர் லெவல் பதவி, அதாவது மேனேஜர் கேட்டகரிக்கு வேகன்சி ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு கிரேட் ஸ்கேல் 2 கேட்டகரியில் வருது, சரிங்களா? இந்த ஜாபுக்கான ஆன்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் July 1st ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து July 15th. சரியாக பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 11 நாட்கள் தாங்க டைம் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கான எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு 2nd வாரம் அப்படின்னா 3rd வாரத்தில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 1000 வேகன்சி இருக்குது. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே உங்களுக்கான வேகன்சி இருக்குது. இதில் ஓபிசி அப்படின்னா பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, இங்கே எல்லாருமே ஓபிசி கீழே தான் வருவீங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே 48,000 இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி நிறைய அலவன்சஸ் கொடுக்குறாங்க. அந்த அலவன்சஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் மந்த் எப்படி பார்த்தாலும் ஒரு 69,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்குதுங்க. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் ஒரு 60 கொஸ்டின், 60 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜில் ஒரு 20 கொஸ்டின், 20 மார்க்கு, அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் எக்கனாமிக் சினரியோ அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20 கொஸ்டின், 20 மார்க்கு. டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின், 100 மார்க் கேட்குறாங்க. 60 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் டூரேஷன் இருக்கு. எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தாங்க இருக்கு. ஸோ நம்ம தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம்க்கான சென்டராக இருக்கட்டும், அதே மாதிரி எந்த பிளேஸ்க்கு வரணும், ஸோ எக்ஸாக்ட் டேட் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கால் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ நீங்கள் கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் தென் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் ஒரு 175 ரூபாய் இருக்குங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபா ப்ளஸ் நீங்கள் ஜிஎஸ்டியோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கான வயது வரம்பு அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ போஸ்ட் வந்து உங்களுக்கு மேனேஜர் லெவல் பதவியில் வருது, இன் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2 கேட்டகரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரெகுலர் கேட்டகரி தான், அதாவது ஒரு நிரந்தரமான அரசு வங்கி வேலை வாய்ப்பு தான். உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய சிபிஐ பேங்க்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனி வேர் இன் இந்தியா, இந்தியாவில் எங்கனாலும் இருக்கலாம். நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வரையாக உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கலாம். வயதை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி, அதாவது எனி டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி சிஏஐஐபி நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு மேனேஜர் லெவல் பதவி அப்படிங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸர் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் பிஎஸ்பி இல்லைனா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இல்லைனா ஆர்ஆர்பியில் நீங்கள் குறைந்தது 3 வருடம் வரைக்கும் ஆஃபீஸர் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கிளர்க்காக வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா 6 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இல்லைனா பிஎஸ்பியில் இல்லைனா ஆர்ஆர்பியில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் 6 வருட கிளர்க்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், சரிங்களா? அண்ட் தென் நீங்கள் அப்ளை பண்ணி ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு பாண்டில் நீங்கள் சைன் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு அரசு வங்கி வேலை வாய்ப்பு தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் ரீசெண்டாக கூட கேட்டிருந்தீங்க பேங்க் ஜாப் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் இருக்குது, 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் தாங்க. அண்ட் தென் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு ஒரு 3 இயர்ஸ், அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. அண்ட் தென் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு வங்கி வேலை வாய்ப்புக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே தேவைப்படுது, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும், சிக்னேச்சர், அண்ட் தென் வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை கட்டவரல் இருக்குல்லையே அதனோட
உங்களுடைய ரேகையை நீங்கள் ஒரு பேப்பரில் இம்ப்ரெஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதாவது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னா, யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்தில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பேராகிராஃப் இருக்கா ஐ அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய நேம் எழுதிட்டு கமா போட்டுட்டு வென் ரெக்கார்ட் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி அதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காமனாக ஒரு பேங்க் ஜாபுக்கு கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பேங்க் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபெட்ரல் பேங்க் ஜாப் இருக்குது, ரெப்கோ பேங்க் ஜாப் இருக்குது, ஐபிபிஎஸ் பேங்க் ஜாப் இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.